முயன்றால் முடியாதிலே முயலாவிட்டால் உனக்கு இது ஏதுமில்லை. வணக்கம் இரணி எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி ஃபாத்திமா காலேஜ் மதுரை. இந்த காலேஜ் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்தா என்னென்ன கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் பொறுத்தவரை என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஐடியா தான் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தா மதுரை பேஸில் ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலவெண்ட்டான காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு ஃபாத்திமா காலேஜில் என்னென்ன யூஜி பிஜி அது மட்டும் இல்லாமல் எம்ஃபில் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பிஹெச்டி ப்ளஸ் டிப்ளமோ ரிலவெண்ட்டாக என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஃபாத்திமா காலேஜ், இந்த காலேஜ் வந்து அப்ளிகேஷன் எந்த காலேஜோட இருக்குது அப்படின்னு பார்த்தா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தா யூஜியில் வந்து பார்த்தா பிஎஸ்சி இருக்கு உங்களுக்கு, பிசிஏ இருக்குது, பிபிஏ இருக்குது, பிஏ கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பிஜி அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு எம்சிஏ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எம்பிஏ இருக்குது உங்களுக்கு, எம்எஸ்சி இருக்குது, எம்ஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எம்ஃபில்ல நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமில் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பிஹெச்லேயே வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ ரிலவெண்ட்டாக முக்கியமாக பிஜி டிப்ளமோ ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸில் என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு யூஜி ரிலவெண்ட்டாக, யூஜி ரிலவெண்ட்டாக அப்படின்னு பிஎஸ்சி. பிஎஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸில் எடுத்த குரூப்பில் வந்து பார்த்தா சயின்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். இதை வந்து பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஎஸ்சியில் என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, பிஎஸ்சிலே வந்து பார்த்தா ஹோம் சயின்ஸ் இருக்குது உங்களுக்கு, பிஎஸ்சியில் வந்து பார்த்தா மேக்ஸ் இருக்குது, பிஎஸ்சியில் வந்து பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது உங்களுக்கு, பிஎஸ்சியில் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, பிஎஸ்சியில் வந்து பார்த்தா ஹெமிஸ்ட்ரி இருக்குது, பிஎஸ்சியில் வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் இருக்குது, பிஎஸ்சியில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஜுவாலஜி வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பிபிஏல இன் ஜென்ரல் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, பிசிஏல வந்து பார்த்தா ஜென்ரல் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் பிஏல என்னென்ன கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பிஏ இன் இங்கிலீஷ் இருக்குது, பிஏல வந்து பார்த்தா சோசியாலஜி இருக்குது, பிஏல வந்து பார்த்தா தமிழ் கோர்ஸ் இருக்குது, பிஏல வந்து பார்த்தா ஹிஸ்ட்ரி இருக்குது, பிஏல வந்து பார்த்தா எக்கனாமிக்ஸ் இருக்குது, பிஏல வந்து பார்த்தா ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இருக்கா. இது எல்லாமே த்ரீ இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸாக உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பிகாமில் வந்து பார்த்தா ஜென்ரல் ஸ்ட்ரீமும் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் இருக்குது உங்களுக்கு. ஸோ யூஜியில் வந்து பார்த்தா பிஏ இருக்குது, பிகாம் இருக்குது உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பிஎஸ்சி அவைலபிளாக இருக்குது, பிபிஏ அவைலபிளாக இருக்குது, இது மட்டும் இல்லாமல் பிசிஏ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான யூஜி கோர்ஸ் தான் கனெக்ட் பண்ணாக்கா எல்லா கோர்ஸுமே மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பிஜியில் என்னென்ன கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எம்எஸ்சி இருக்குது, எம்பிஏ இருக்குது, இது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் என்ன இதில் என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா எம்ஏ, எம்ஏ பொறுத்தவரையும் பார்த்தா எம்ஏ இன் இங்கிலீஷ் இருக்குது உங்களுக்கு, எம்ஏல வந்து பார்த்தா ஹிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது, எம்ஏல வந்து பார்த்தா தமிழ் அவைலபிளாக இருக்குது, எம்ஏல வந்து பார்த்தா எக்கனாமிக்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எம்பிஏ பொறுத்தவரையும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்ட்ரீம் எம்ஏல இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அடுத்து வந்து பார்த்தா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது எம்பிஏல வந்து பார்த்தா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் இருக்குது உங்களுக்கு. மோஸ்ட்லி இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா நீங்கள் ஏதாவது யூஜி முடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கேட் எக்ஸாம், மேட் எக்ஸாம் இந்த மாதிரியான ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னா அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ யூஜி எது வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம், நீங்கள் பிஏ முடிச்சிருக்கலாம், பிகாம் முடிச்சிருக்கலாம், பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தா டூ இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் கோர்ஸாக வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எம்எஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தா யூஜி வந்து ரெலவெண்ட்டான ஃபீல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா எம்எஸ்சியில் மேக்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் யூஜியில் எடுத்த கோர்ஸில் வந்து பார்த்தா மேக்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்கணும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸ் வந்து மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எம்எஸ்சி பொறுத்தவரையும் என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எம்எஸ்சி இன் மேக்ஸ் இருக்குது, எம்எஸ்சியில் வந்து பார்த்தா ஹியூமன் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் இருக்குது, எம்எஸ்சியில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, எம்எஸ்சியில் வந்து பார்த்தா ஹெமிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது, எம்எஸ்சியில் வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் அவைலபிளாக இருக்குது, எம்எஸ்சியில் வந்து பார்த்தா ஜுவாலஜி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் தான் எம்எஸ்சியில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ரெலவெண்ட்டான யூஜி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும், மெரிட்டில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் எம்சிஏ இருக்குது, எம்சிஏக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸில் நீங்கள் எடுத்த குரூப்லேயோ இல்லை யூஜியில் நீங்கள் எடுத்த கோர்ஸ்லையோ மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எம்சிஏக்கு வந்து பார்த்தா மெரிட்டில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் இருக்குது, மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் யூஜியில் நீங்கள் எடுத்த கோர்ஸில் வந்து பார்த்தா ஒன்று வந்து பார்த்தா சோசியல் ஒர்க் ரெலவெண்ட்டான கோர்ஸாக இருக்கும், இல்லை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சோசியாலஜி இந்த மாதிரி எடுத்திருந்தால் கூட கண்டிப்பாக வந்து மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் வந்து உங்களால் படிக்க முடியும். ஸோ மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் பொறுத்தவரையும் ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த டிப்ளமோ ரெலவெண்ட்டாக என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது பிஜிடிசிஏ அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் கூட எலிஜிபிளான ஒரு
டிப்ளமோ தான் உங்களுக்கு, பிஜி டிப்ளமோ தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரினா ஒன் இயர்க்கான பிஜி டிசிஏ கோர்ஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு மெரிட்டில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டிப்ளமோவில் வந்து பார்த்தா டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் கார்மெண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மெரிட்டில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக ஃபேஷன் டிசைனிங்லையோ இல்லை கார்மெண்ட் டெக்னாலஜிலோ ஏதாவது டிப்ளமோ படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு காலேஜ் போய் படிக்கிறப்ப அங்கே கிடைக்கிற சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேலிடாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெரிட்டில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் எம்ஃபில் அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி இந்த மாதிரியான கோர்ஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. பிஹெச்டி பொறுத்தவரையும் 3 இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் கோர்ஸாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எம்ஃபில் பொறுத்தவரையும் 1 இயர்க்கான ஃபுல் டைம் கோர்ஸாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ பிஹெச்டியில் என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காமர்ஸ் இருக்குவங்களுக்கு, இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் ஹோம் சயின்ஸ் இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் எம்ஃபில்ல என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா மேக்ஸ் இருக்குது, காமர்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் தான் வந்து பார்த்தா எம்ஃபில்ல வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா. எம்ஃபில் பிஹெச்டி ரெண்டுக்குமே வந்து பார்த்தா நீங்கள் பிஜி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ரெலவெண்ட்டான ஃபீல்டில், அது மட்டும் இல்லாமல் மெரிட்டில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா மதுரை பேஸில் ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கு ஃபாத்திமா காலேஜ் மதுரையில் என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அட்மிஷன் பொறுத்தவரை என்ன மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜை வந்து பார்த்தா பார்ட் டைம்லேயும் ஒரு சில கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.